அது என்னடா அப்படின்னு அவரை அனுபவிக்கிறோமே. அவரை அனுபவிக்கிறது அவர் பாவம், யார் அனுபவிக்கிறார்? நம்மளை நம்மளை போய் அனுபவி போய் போய் நம்மளை அனுபவிக்கிறார். அவர் கிருபாடுவா இருக்கிறதுனால போய் போய் நம்மளை அனுபவிக்கிறார். நம்ம தான் அவரை அனுபவிக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம ஆனந்தம் பெருசு. அந்த ரீதியில் அப்பா வந்து நம்மளை விட புள்ள நன்னா வாழணும்னு நினைப்பாருங்கிறேன் இல்லையா, அது மாதிரி பகவான் வந்து அவரிடத்துல உள்ள ஆனந்தத்தை விட நமக்கு ஆனந்தத்தை ஜாஸ்தி கொடுக்குறார். அவருடைய திருமேனியை கொடுக்குறார், குணத்தை கொடுக்குறார், அவருடைய நாமத்தை கொடுக்குறார். அது மாதிரி நம்மளை ஆனந்தமாக வச்சுருக்கார் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் ஸ்வரூபத்தகா ஆத்மாவினால ராமரும் குகனும் அவர்கள் வெவ்வேறு கிடையாது, வித்தியாசப்பட்டவர்கள் கிடையாது. வெளியில் எதுவாக வேணால் இருக்கலாம், அதனால் இங்கே ஆத்ம சமஸ்தகா என்கின்ற சொல் வந்து விழருது. அருமையான சொல், அது அப்படி ராமர் நினச்சிருந்தாரே குகனை. அதனாலேயே என்னென்ன இன்னருள் சுரந்து, இவ்வாறு அருளை சுரந்துட்டார், அருளை சுரந்துட்டார், அருள் தித்திக்குமா, அதனால இன்னருள், இன்னருள்னு தித்திக்கிற அருள். அருள் தித்திக்கிறது எப்படி அப்படிங்கிறத சித்த சொல்லுங்கோளேன், அதெல்லாம் சொல்ல முடியாது, அனுபவித்து பார்த்தாதான் தெரியும். அருள் தித்திக்கிறதுங்கிறது அனுபவித்து பார்த்தாதான் தெரியும். சாதாரணமாக லட்டு தித்திக்கிறதையே சொல்ல முடியாது. யாராவது வந்து கேட்குறான்னா லட்டே சாப்பிடாத ஒருத்தர் வந்து லட்டு எப்படி தித்திக்கும்னு கேட்டான்னா எவ்வளோ விளக்கினாலும் போகாது. அதுக்கு சிம்பிளாக அந்த லட்டை எடுத்து அவன் கையில் கொடுத்துடலாம், சாப்பிட்டு பாருப்பா, மூக்கா சுவாதனவது. அது மாதிரி தான் அருளும், பகவானோட அருள் அவாவா அனுபவித்து பார்த்தாலே வழியாது புரியாது. இன்னருள் சுரந்து, அருள் சுரக்கிறதுன்னா என்னென்ன, கங்கையை கடந்து போயிடலாம், இந்த குகனுக்காக இங்கே தங்கியிருக்காரே, குகனை பார்க்கணுமு, குகனை பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா 14 வருஷம் நான் காட்டுக்கு போயிட்டேன்னா குகனுக்கு தாங்காது, ஒரு தரிசனம் கொடுத்துட்டு போயிடணும். அப்படிங்கிறத விட 14 வருஷம் நான் காட்டுக்கு போகணும், 14 வருஷம் குகனை பார்க்காத எனக்கு தாங்காது, அவனை பார்த்துட்டு போயிடணும்னு நினச்சிட்டு தங்கியிருக்காரு. இன்னருள் சுரந்து, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை லக்ஷ்மணனை பார்த்து குகன் வரானோ பாருப்பா, குகன் வரானோ பாருப்பா, குகன் வரானோ பாருப்பான்னு ராமரோட ஹிருதயத்தில் ஒரு அனுசந்தானத்தில் குகன் இருக்கிறானே. இன்னருள் சுரந்து, அதோ குகன் வரான், ராமரை பார்க்கறதுக்காக வரான். தன் வீட்டு பெரியவர்கள், தன்னுடைய பரிவாரத்தில் யார் யாரெல்லாம் விருத்தைகி பரிவிருத்தகா, மந்திரிமார்கள், பெரியோர்கள், அவள் எல்லாரையும் அழைச்சிண்டு காய்கனிகள்லாம் கையில் வச்சுண்டு தேரில் வந்து இறங்காமல் நடந்து வரான். மரியாதை, ராமரிடத்தில் உள்ள ஒரு மரியாதை, நடந்து வரான். அப்படி வரும்பொழுது லக்ஷ்மணர் சொல்கிறார், குகன் வந்துட்டுருக்கான், குகன் வந்துட்டுருக்காங்கிறத பார்த்த உடனேயே ராமருக்கு இருப்பு கொள்ளலையாம். அதோ வரட்டமேன்னு இருக்கலாமே, அவன் வரட்டமேன்னு இருக்கலாமே, இருப்பு கொள்ளாமல் அங்கேருந்து அந்த குகனை பார்க்குறதுக்காக வேகமாக ஓடுறார், வேகமாக ஓடுறார். இவ்வாறு இன்னருள் சுரந்து, இவ்வளோ வேகமாக தலைதறிக்க ஓடுறாரு இந்த பிரபு. அவர் பாட்டுக்கு கம்பீரமாக உட்காந்துட்டுருக்கலாம், குகன் வந்து தரிசனம் பண்ணலாம், அதுதானே குகன் பக்தந்தான் இல்லைங்களே, குகன்ட்ட ஒன்றும் குறை இல்லை, குகன் வந்து தரிசனம் பண்ணட்டமே அதுதானே தகும் என்று ஒரு க்ஷணம் லக்ஷ்மணர் நினச்சாரோ என்னவோ, ராமர் என்ன பண்ணாராம், சக சௌமித்ரினா ராமஹா சமாகச்சது குஹேன சஹா, லக்ஷ்மணனோட கையையும் பிடிச்சிண்டு குகனிடத்தில் ஓடி போனார். இவ்வாறாக இன்னருள் சுரந்து, மேலே என்னென்ன, இதோட போறாதா, இங்கே வந்தவர் இதுக்கு மேலேயும் அருள் சுரக்கிறார். மாழை மான் மட நோக்கி உன் தோழிகி, அடுத்தது சொல்கிறார், ராமருக்கு தோணித்தான் சீதையை அறிமுகப்படுத்தணும் குகனுக்கு, என்ன அவ்வளோ ஃப்ரெண்டு, அதுக்கான அவசியம் என்ன, எப்பேற்பட்ட இளவரசி சீதை, நாளைக்கு சக்கரவர்த்தினியாக ஆக போகிறவோ, பட்ட மகிழ்ச்சி ஆக போகிறவோ, தசரதராஜனுடைய மருமகள், திடீர்னு அவளை அழைச்சிட்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்தணும்னு அவசியம், அவன் புரிஞ்சுட்டு போகிறான். ராமருக்கு சமமாக பக்கத்தில் வேற ஒரு ஸ்திரீ நின்றுடுவாளன்னு ராமச்சந்திர பிரபுவுக்கு
ராமரோட சமாசனத்தில் பக்கத்தில் இருக்கான்னா அப்போ இது இன்னாரா அன்னாரான்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, சாட்சாத் சீதாதேவி தான் அப்படிங்கும் பொழுது அவன் அது என்ன அறிமுகப்படுத்தி தான் புரிஞ்சுக்கணுமா அதை. அப்படின்னாலுமே இவரோட ஆசை என் ஃப்ரெண்டுக்கு நான் சீதையை அறிமுகப்படுத்தணும். எப்படி அறிமுகப்படுத்தலாம்? சீதைன்னு சொல்லலாம், என்னோட தர்மபத்னின்னு சொல்லலாம், ஜனகராஜகுமாரின்னு சொல்லலாம், தசரதனுடைய மாட்டு பொண்ணுன்னு சொல்லலாம். அதெல்லாமே அவனுக்கு தெரிஞ்சது தான், தெரிஞ்சது தான் அவனுக்கு. இவர் சொல்கிறார், மாழைமான் மடநோக்கி உன் தோழி என்று சொல்லுகிறார். மாழை மான்மடநோக்கி மான்மடந்தயான் சீதை, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்குரிய குணம்னு அழகாக சொல்லியிருக்கார். மடம் அப்படின்னு ஒன்று, அதில் மடம்ன முட்டாள்தனங்கிற அர்த்தம் இங்கே பொருந்தாது. முட்டாள்தனத்தை கட்டாயம் சொல்லியிருக்க மாட்டாவா? மடம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் இன்னசன்ஸ், மடந்தை. மாழை மான் மடநோக்கி மிருகசாப நேத்ரா, மான்குட்டியோட கண் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா சீதையோட கண். அதனால் மாழைவான் மடநோக்கின்னு திருவங்கையாழ்வார் கண்ண மங்களாசாசனம் பண்ணுறார். அழகான வியாக்கியானம், அந்த குகப்பெருமான் மேலே லக்ஷ்மி கடாட்சம் விழட்டங்கிறதுக்காக இங்கே இந்த பதப்பிரயோகம், மாழை மான் மடநோக்கி உன் தோழியே உம்பி எம்பிகே. லக்ஷ்மணனை காட்டுறார் குகனுக்கு, ஏன் தம்பிதான்ப்பா உங்கள் உன் அண்ணன்னு சொல்லலாம், அல்லது ஏன் தம்பி ஓன் தம்பியும் கூடன்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல் உம்பி எம்பி, உன் தம்பி என்னுடையவும் தம்பி என்று சொல்கிறார். அப்படி சொல்லும்பொழுதே குகன் கொஞ்சம் தயங்கரானா. குகன் கைகளை குவிச்சுட்டு சொல்கிறான், வயம் பிரேஷ்யாக பவான் பர்த்தா சாதுராஜ்யம் பிரசாதினா, நாங்கள்லாம் பிரேஷ்யர்கள், நீங்களோ ஈடு இணையற்ற நாயகன், நீங்கள் எஜமான், நீங்கள் ஏவலிடுங்கள், நீங்கள் ஆக்கிய பண்ணுங்கள், நாங்கள்லாம் செய்யறோம். அந்த நிலையில் இருக்கக்கூடிய என்னை பார்த்து இப்படிலாம் பேசுகிறீங்களேன்னு அவனுடைய தயக்கத்தை நீக்கி, இங்கு ஒளி என்ற சொற்கள், இங்கே வாப்பா, ஏன்பா இப்படி தயங்குற, இங்கே வா, நீ என்னுடைய ஆத்ம சமஸ்தகா. ராமரே சொல்கிறார் அதை, சமமாத்ம சமஸ்தகா, அப்படி இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த குகனை அழைச்சி குகனை இருக்க ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ராமர். இப்படியெல்லாம் அந்த குகனுக்கு அருள் புரிந்தீரே, ஆஹா அப்படி அருள் புரிந்த பெருமாள். மேலே அன்றைக்கி ராத்திரி அங்கே வாசம் பண்ணார், மறுநாள் காலை வேளையில் எழுந்துட்டு கிளம்பினார், நேராக சித்திரகூடத்துக்கு போயிட்டார்னு வால்மீகி ராமாயணத்தில் வரும், கம்பராமாயணத்தில் வரும். அது மாதிரி கதை சொல்ல வந்தவரெல்லாம் ஆழ்வார். ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரம் தான் முக்கியம். அதனால் எந்த விபவாவதார விஷயங்களை பாடினாலும் அர்ச்சையில் கொண்டு வந்து நிறுத்தி விடணும், அர்ச்சையில் கொண்டு வந்து முடிச்சு விடணும். அப்படி அனுகிரகம் பண்ணாரே அந்த பெருமாள் இன்றைக்கி இருக்காரா, அவரை பார்க்க முடியுமா, நமக்கும் அப்படிலாம் அருள் புரிவாரா, நம்மளோடையும் அப்படி பேசுவாரா என்னும் பொழுது, அவரையா பார்க்கலாம் முடியாதுப்பா, பார்க்க முடியும், ஆனால் யுகாந்தரத்தில் பார்க்க முடியும், கிருத்த யுகத்தில் தான் பார்க்க முடியும் பகவானையே, மற்ற யுகங்கள்லாம் பார்க்க முடியாது. உனக்கு யோக்கியத இருந்தால் பார்க்கலாம் இப்படிங்கிற பதிலெலாம் சொல்கிறவாள்லாம் நிறைய பேர் உண்டு, இப்படிலாம் தான் பதில் சொல்லுவா. ஆனால் ஆழ்வார்கள் பாணி தனி. பகவானை பார்க்க முடியுமா அப்படின்னு ஆழ்வார்கள்ட்ட வந்து கேட்டேன்னா உடனடியாக வாழ்ட்டேந்து வந்த பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு, பார்க்க முடியும், யோக்கியதையை சம்பாதி பார்க்க முடியும்னு கூட சொல்ல மாட்டான், பார்க்க முடியும்னா முடியும். அது எப்படி அப்படின்னு, வா உபயகாவேரி மத்திக்கு வா, உபயகாவேரி மத்தியில் வா, ஜாம் 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 ஜாம்னு அங்கே படுத்துட்டு இருக்கார் பார், ஆழி வண்ணா நின் அடி இணை அடைந்தே அங்கே படுத்துட்டு இருக்காரே அவர் தான், அவரே தான் பெருமாள், குகப்பெருமானுக்கு அனுகிரகம் பண்ணவர். இந்த வேறையாக பார்க்க மாட்டாளாம், இது எந்த காலத்து சிலை, நாயகர் காலத்து சிலையா சோழர் காலத்து சிலையா அப்படின்லாம் பார்க்க மாட்டான்.
அது வேற, தொல்பொருள் ஆராய்ச்சி அது வேற. பக்தியோ பக்தி கண்ணோட்டத்தோடு பார்க்கறதுங்கிறது வேற. அழகர் வரார்னா வரார், குதிரை மேலே ஏறி வரார் அழகர், வரார். வராருங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு, இத்தனை லட்சம் பேர் அங்கே கூடுறா, கூடுறாங்கிறது இந்த வருஷம் இல்லை போன வருஷம் இல்லை, எத்தனை வருஷமாக சித்ரா பௌர்ணமி, 1000 1500 வருஷமாக இந்த சித்ரா பௌர்ணமி நடந்தாலும் அந்த சித்ரா பௌர்ணமி உற்சவம் பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுறாளே, திடீர்னு ஒரு வருஷம் கூட்டம் குறைஞ்சி போயிடுத்து, இப்போ யாரும் வரலை, ஏதோ ஒரு 10 வருஷம் ஜெய ஜெய ஜெயின்னு நடந்தது அப்புறம் காணலை அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாதுங்க. காஞ்சிபுரம் பேரருளாளன் பிரகாசிக்கிறார். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா ஒரு முறை வரதன் சன்னதிக்கு போயிட்டு வரும்போது சொன்னான், இந்த காஞ்சிபுரத்தில் எதெல்லாமோ நடந்திருக்கு, யார் யாரெல்லாமோ வந்திருக்கிறார்கள். அந்த நாளில் சைனாக்காரெல்லாம் வந்தா, ஹூணர்கள்னு பேர் வாழுக்கு, சகர்கள்லாம் வந்திருக்கா, பல சித்தாந்தங்கள்லாம் வந்தது போச்சு, பல பலவேறு நம்பிக்கைகள்லாம் வந்தது போச்சு, பிற்காலத்தில் கில்ஜிகள் சுல்தான்கள் அவள்லாம் கூட வந்திருக்கா, அப்புறம் பிரிட்டிஷ்கார ஆட்சியெலாம் நடந்தது, இவாள்லாம் வரத்துக்கு முன்னாடியும் வரதன் இருந்தார், வரதனோட உற்சவம் நடந்துட்டு இருந்தது, இப்பையும் வரதன் இருக்கார், அதே வரதனுடைய உற்சவம் நடந்துட்டுருக்கு, அதுவும் இந்த 40 வருஷத்துக்கு ஒரு முறை வருவார், வெளியில் வந்தார்னா கூடுற கூட்டம் இருக்குது பாருங்க, அப்படி ஒரு கூட்டம். சயின்ஸு வளர வளர தெய்வ நம்பிக்கையும் வளர்ந்துட்டு போகிறோம், ஏன்னா சயின்ஸு கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எங்கேயாவது மனுஷாளுக்கு புகலிடம் வேணுமே, சாந்தி வேணுமே. இந்த சயின்ஸுன்னு சொல்லக்கூடாது, டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு புகலிடம் வேணுமே அப்படிங்கும்பொழுது தெய்வ நம்பிக்கையும் மேலே மேலே வளர்ந்துட்டு தான் போகிறது. வரதன்னா பேசுகிறார், நம்ம நாடே தெய்வங்கள்லாம் நடமாடுற நாடு, பிரத்யக்ஷம், ரங்கநாதன் அப்படின்னா பிரத்யக்ஷம், வரதராஜன்னா பிரத்யக்ஷம், திருமலையப்பன்னா பிரத்யக்ஷம். இப்போ போய் ராமரை பார்க்க முடியுமா, நான் பார்க்க முடியுமே, சித்த இப்படி நடந்து போனோன்னா கனகபவனத்தில் எழுந்தருளி இருக்கிறார், இங்கேயே எழுந்தருளி இருக்கார் சீதா வல்லபன், பிரத்யக்ஷமாக எழுந்தருளி இருக்கார். நம்மளாம் கதை கேட்குறோன்னா அவரும் கோன் சிரவணம் பண்ணிட்டு இருக்காரே. அது மாதிரி ஆழி வண்ணா நின் அடியினை அடைந்தேன், அணி ஒழில் திருவரங்கத்து அம்மானேயே. திருமங்கை ஆழ்வாரோ வாட்ட சாட்டமாக இருப்பார், அவரும் குகப்பெருமான போல தான் இருப்பாராம், ஜாம் ஜாம் ஜாம்னு திண்டன்ற திருமேனி, அவர் வேடம்னா இவர் கள்ளம், வாட்ட சாட்டமாக இருப்பார் ரெண்டு பேரும், ரெண்டு பேர் கையிலையும் வேல் இருக்கும், ரெண்டு பேர் மனசுலையும் பிரேமம் இருக்கும், ரெண்டு பேர் மனசுலையும் அன்பு இருக்கும், கள்ளங்கபடம் அற்ற மனசு. அப்பேற்பட்ட இந்த திருமங்கை ஆழ்வார் தன்னையே குகனாக பாவிச்சுண்டு, பொதுவாகவே அவருக்கு சக்கியபாவம் ஜாஸ்தி. திருமங்கை ஆழ்வாருக்கு சக்கியபாவத்தில் ஒரு அழகு என்னென்ன, தனக்கு ஈக்குவல் நினைப்பா பகவானை, ஆத்மசமஸ்தகா அப்படி நினைப்பா. ஈக்குவல்னு நினைக்கும் பொழுது சில கூத்தெல்லாம் கூட நடக்கும், அதெல்லாம் குகன் பண்ணலை பாவம், ஆனால் திருமங்கை ஆழ்வார் பண்ணியிருக்கார். அது மாதிரி ராமாயணத்துலேயும் ஒரு கேரக்டர் உண்டு சக்கியபாவத்துக்கு, குகன் பண்ணாரா பண்ணலையான்னு தெரியல, ஏன்னா இந்த ஒரு கட்டத்தில் தான் வர்றார் குகன், ராமர் குகனும் பழகிறது இங்கே தானே தெரியுது, கொஞ்சம் ஒரு குகனும் ராமரும் பழகிற மாதிரி ஒரு 50-60 சர்க்கம் எழுதியிருந்தார்னு வச்சுக்கோங்க வால்மீகி, சக்கியபாவம்னு அது வந்துடும். அதெல்லாம் சிலதெல்லாம் என்னன்னு நீங்கள் பார்க்கணுன்னா சுக்ரீவன்ட்ட பார்த்துக்கலாம், அது பகவானுக்கும் உகக்கர் தான். பகவான் சொல்கிறார், உபபன்னம் இதம் பார்த்த எத் ஸ்பர்தசி மயாசக, அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் கிருஷ்ணன், எப்படி சொல்கிறார் பாருங்க, என்கிட்ட உனக்கு ஸ்பர்தர் இருக்கேப்பா, அதை நான் ரசிக்கிறேன். அதுதான் சக்கியபாவத்தோட லட்சணம், அது தொடர்ச்சியாக எந்த சக்கியபாவத்தை பார்த்தாலும் அப்படி இருக்குது. அர்ஜுனனோட சக்கியபாவமாக இருக்கட்டும், சுக்ரீவன் சக்கியபாவமாக இருக்கட்டும், அல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் சக்கியபாவமாக இருக்கட்டும், திடீர்னு அங்கே போயிடுத்து மனசு. இங்கே விஷயத்துக்கு வரேன், குகன் வந்து சக்கியபாவத்திலே இருக்கக்கூடிய தாசன் பாவம், அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படி, ஆனால் சக்கியபாவமும் உண்டு அவனுக்கு இல்லைங்கள, ஏன்னா வால்மீகி ராமாயணத்தை பார்த்தேன்னா கதையில் ஒரு விதமாக சொல்கிறோம்,
அது திருமங்கியாழ்வார் முதலியவர்களை அனுசரித்து சொல்கிறோம். வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தேன்னா ராமர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாருங்கிற இடத்துல குஹனும் சேர்ந்து கட்டிக்கிறான்னு தான் வருது. தமார்த்தகா சம்பரிஷ்வஜ்ய குஹோ ராகவம் அப்ரவீத் அப்படின்னு தான் வருது. அந்த சத்யபாவமும் இருக்குது. அதே சமயத்தில் வயம் பிரேஷியாக பவான் பர்த்தா அப்படிங்கிற தாஸ்யபாவத்தை பிரகடனம் பண்ணுறார் குஹன். ரொம்ப அழகு. அன்றைக்கி ராத்திரி எதுக்கு சொல்ல வரேன்னா, திருமங்கையாழ்வார் அந்த ஒரு பாவத்தில் இருந்துட்டு பெருமாளை அணுகிற முறை. அன்றைக்கி ராத்திரி ராமச்சந்திர பிரபு அங்கே தங்குறார். அங்கே புல் படுக்கையை விரிக்கிறார் லக்ஷ்மணரும் சுமந்திரரும் ராமருக்காக. பேர்பட்ட பிரபு. நேற்றுக்கு ஹம்சதூளிகா மஞ்சத்தில் படுத்துட்டு இருந்தவர் புல் படுக்கையில் படுக்கிறாருங்கும் பொழுதே அழுதுண்டே விரிக்கிறார் லக்ஷ்மணர். அழுகையை காட்டக்கூடாது அண்ணாட்டை, அதனால் தொடச்சிக்கிறார். ராமர் வந்து படுத்துக்கிறார், மன்னியும் படுத்துக்கிறார். இதெல்லாம் பார்க்கறதுக்கே முடியல லக்ஷ்மணனாலேயே. பரதனாக இருந்தால் கேட்டவுடனே மூர்ச்சியாகி விழுந்துட்டான் பரதன். லக்ஷ்மணன் எப்படியோ தாங்கிட்டு கைங்கரிய மன்னியாகணும்னு தாங்கிட்டு இருக்கார். அவா ஒரு விதமாக தூங்கின உடனே அங்கலாய்க்க ஆரம்பிச்சுட்டார். கதம் தாசரதோ பூமௌ சயானே சஹ சீதையா சக்யா நித்ராமயா லப்தும் ஜீவிதம் வா சுகானிவா. எப்பேற்பட்ட பிரபு இவர், இப்படி வந்து இந்த புல் படுக்கையில் படுத்துக்கிற மாதிரி ஆயிடுத்தேப்பா. எதுக்கு இதை சொல்கிறாருன்னு குஹன் வந்து லக்ஷ்மணன்ட்ட சொன்னார், நாங்கள்லாம் காவல் காக்கிறோம் பிரபுவை, நீங்கள் போய் படுத்துக்கோங்க என்று சொல்கிறார். நீங்கள்லாம் காவல் காக்கிறது வாஸ்தவம்ப்பா, காவல் காப்பேள். இருந்தாலும் அவசியம் நான் என் கர்த்தவியத்தை நான் பண்ணணும், என் கைங்கரியத்தை நான் பண்ணணும். எவ்வளோ மழை பொழிஞ்சாலும் அதுலேயும் ஜலம் விட்டுன்ட்டு இருப்பாராம் தொண்டரடி புடியாழ்வர். அது மாதிரி புஷ்பங்களுக்கெல்லாம், புஷ்ப கைங்கரியத்துக்கு என் கர்த்தவியத்தை நான் பண்ணுறேன். மேலும் என்ன அப்படின்னா, எனக்கு எப்படி தூக்கம் வரும்? சக்கரவர்த்தி திருமகன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துவிட்டார். இத்தனை நேரம் எப்படி இருக்குமோ அயோத்தியா, எல்லாரும் கதறுவா, கதறு கதறும் கதறின்னு இருப்பா. அயோத்தி மக்கள் எப்படி இருப்பா? கௌசல்யம்மா எப்படி இருப்பா? சுமித்ரம்மா எப்படி இருப்பா? அப்பா தான் எப்படி இருப்பார்? அப்பா எப்படி உயிர் தரிப்பாருங்கிற அளவுக்கு பேசுகிறார் லக்ஷ்மணன். இப்படிலாம் பேசும்பொழுது குஹனும் கண்ணீரும் கமலியுமா நிற்க, குஹன் சுமந்திரர் லக்ஷ்மணன் ராத்திரி முழுக்க ராம குணங்களையே பேசின்னு இருக்காளாம். ராமஸ்ய புருவதோ குணானு அப்படியே பேசின்னு இருக்கா. லக்ஷ்மண சுவாமியே இங்கே ஆச்சாரியன், மற்ற ரெண்டு பேர் சிஷ்யாள் அப்படிங்கிற ஸ்தானம். சுமந்திரனும் குஹனும் ராம குணங்கள் லக்ஷ்மணர் பேச அதை சிரவணம் பண்ணிண்டே அன்னைக்கு ராத்திரி பொழுது போயிடுத்து. மறுநாள் கால வேளையில் ராமர் போய் கங்கா ஸ்நானம் பண்ணுறார் சீதாதேவியோட கூட. அதுக்கப்புறம் வந்து குஹனிடத்தில் படகு வேணும்னு கேட்குறார். குஹன் அந்த படகை எடுத்துன்னு வந்து வச்சான், கொடுத்துட்டான் ராமருக்கு. இது வரைக்கும் என்னென்ன, ராமரோட நம்மளும் காட்டிலேயே அப்படியே தான் இருக்க போகிறோன்னு தான் சுமந்திரர் நினச்சிட்டு இருந்தார். இப்போ தான் முதன் முதல்ல கையை பிசையிறார். இதுக்கு மேலே தேர் தேவையில்லை ராமருக்கு, இப்படியே காட்டுக்கு போயிடுவார். கங்கையை கடந்த காடு தான். இப்போ என்ன பண்ண போகிறார், நம்மளை அழைச்சின்னு போக போகிறாரா மாட்டாரா? கையை பிசைஞ்சின்னு ராமர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தயங்கி தயங்கி நின்னார். கடைசியாக ராமர்கிட்டயே வந்து கேட்டுவிட்டார். கேட்ட உடனே ராமருக்கும் சுமந்திரருக்கு விடை கொடுக்கறதுக்கு தயக்கமாக தான் இருக்குது. அதனால் அந்த வால்மீகியோட அழகே என்னென்னா, ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள்லாம் கூட வர்ணிப்பார். இந்த மைன்யூட்டான விஷயங்களில் இந்த பாடி லாங்குவேஜ் நிறைய வர்ணிப்பார். தத்தோப்ரவீத்து தாசரதிஹி சுமந்திரம் ஸ்பிருசன்னு கரேண உத்தம தட்சிணேன. மேலே என்ன செய்யணும், எனக்கு என்ன ஆக்கியன்னு கேட்குறார் சுமந்திரர். ராமர் உடனே சுமந்திரருடைய தோளில் அப்படி கை வச்சு நின்னாராம் கொஞ்ச நாள். ஏன்னா ராமருக்கே கத்கதமாயிடுது, என்ன சொல்கிறதுன்னு புரியல. சுமந்திரர் ராமரும் பிரிஞ்சதே கிடையாது இன்னி வரைக்கும். சுமந்திரா சீக்கிரம் புனரேவயாகி ராஜ்ய சகாசே பவச்ச அப்ரமத்தஹாயா. சீக்கிரமே கிளம்பி போங்கோ, ராஜாவினிடத்தில் போய் ராஜாவுக்கு வேண்டிய கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு அயோத்தியாவிலேயே இருங்கள் என்று சொல்கிறார். இதை கேட்ட உடனேயே சுமந்திரருக்கு வெலவலத்து போயிடுத்து, கண்களில் தாரதாரையாக கண்ணீர் வருது. கசாப்பு கடையிலேருந்து தப்புச்சுண்டு ஓடி வந்த ஒரு ஆட்டை திருப்பி பிடிச்சி
கசாப்பு கடையிலேயே விடுறா மாதிரி மறுபடியும் என்ன அந்த கைகேயிக்கு வசமாக்குறேளே. கைகேய்யா வசமேஷ்யா மகா, அயோத்தியாவுக்கு நீங்கள் இல்லாமல் நான் எப்படி திரும்பி போவேன், எப்படி அதை பற்றி நான் சிந்திக்கிறது, நீங்கள் இல்லாத அயோத்தியாவை எப்படி பார்ப்பேன், அயோத்தி ஜனங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவேன், கௌசல்யம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்று சுமந்திரர் புலம்புறார். புலம்பும் பொழுதே ராமர் கங்கையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். ராமருடைய ஒவ்வொரு அடி வைப்பிலையும் சுமந்திரர் ராம விரகத்தை உணர்கிறார். ஒரு அடி ராமர் அப்படி எடுத்து வச்சாருன்னா நம்மளை விட்டு இவ்வளோ விலகிட்டார், அடுத்த அடி எடுத்து வைக்கிறாருன்னா அவ்வளோ ஒரு பந்தம், இன்னும் கொஞ்சம் விலகிட்டாரோ, இன்னும் கொஞ்சம் தூரக்க போகிறார், இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிடுவார், காட்டுக்கு போயிடுவார், என்னை விட்டுட்டு போயிட போகிறார் காட்டுக்கு. பிருத்யவத்சலா திஷ்டந்தம் பர்த்ருபுத்ர கதே பதி பக்தம் பிருத்யம் ஸ்திதம் ஸ்தித்யாம் தொம் நமாம் ஹாதுமருகசி. என்னிடத்துல என்ன தப்பு, என்ன தப்பு இருக்கு, அப்படி என் செய்கிற கைங்கரியத்தில் குறைச்சலா, ஏன் என்னை இப்படியே மார்க்கத்திலேயே விட்டுட்டு போகிறேள், உங்களோட கூட வந்துண்டு தானே நான் இருக்கேன். ஏன்னா ராமரை விட்டுட்டு ஒரு வாழ்க்கையை இவரால் நினச்சி கூட பார்க்க முடியல. ராமர் இல்லாமல் ஜகத்தே சூன்யமாக போயிடும் என்கின்ற நிலை இவருக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷம் ராமரோட இருந்தவர், 25 வருஷமாக ராமரோட தானே இருக்கார், அதாவது ராமர் பிறந்த நாள்லேருந்து. எப்படி விட்டுட்டு போகிறது, ராமர் தளர்ந்து நடந்தது தவிழ்ந்தது எல்லாம் தெரியும், இவருக்கு தெரியும். அப்படி இருக்கிறவர் எப்படி நான் விட்டுட்டு போவேன், காலை வேளையில் நான் எழுந்துக்கும் பொழுதே ராமபக்தாள்லாம் பிராதஸ்மரணம் பண்ணும்பொழுது என்ன பிராதஸ்மரணம் பண்ணுவா, பிராதஸ்மராமி ரகுநாத பதாரவிந்தம் அப்படின்னு தானே. நான் எழுந்துக்கும் பொழுதே என்ன பிராதஸ்மரணம் பண்ணுவேன்னு, ராமரோட கிரகத்துக்கு போகணும், அதுதான் அவர் டியூட்டியே. ராமரை அழைச்சிண்டு நேராக சபையில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு தானே பிராதஸ்மரணம் பண்ணுவேன். நாளைக்கு என்ன பிராதஸ்மரணம் பண்ணுவேன், அதே தேர் இருக்குது, அதே குதிரைகள் இருக்குது, நாளையிலேருந்து எனக்கு வாழ்க்கை எப்படி, என்னோடய லைஃப் எப்படி, இப்படி என்னை விட்டுட்டு போகிறேளேன்னு. ராமர் சித்தா இப்படி நடந்து போனார்னு சொன்னேன் இல்லையா, படகுல ஏறத்துக்காக போல அவர். அவர் கங்காஜலத்தை கையில் அள்ளிண்டு வந்து சுமந்திரரோட கண்ணை தொடச்சார், தொடச்சு சுமந்திரரை பார்த்து சொன்னார், ஜானாமி பரமாம் பக்திம் மயிதே பர்த்ருவத்சலா ஸ்ருணுசாபி அதர்த்தம் துவாம் பிரேஷயாமி புரீமிதா. சுமந்திரர் ராமரை பிருத்யவத்சலான்னு கூப்பிட்டார். எஜமான இடத்துல வாத்சல்யம், பிருத்யர்கள் இடத்துல வாத்சல்யம் உடையவரேன்னு அர்த்தம் அது பிருத்யவத்சலாங்கிறது. அதுக்கு ரெஸ்பான்ஸ் தான் இது ராமர் கூப்பிடுற விதம், பர்த்ருவத்சலா யஜமானிடத்தில் வாத்சல்யம் உடையவரே, யஜமானிடத்தில் வாத்சல்யம் உடையவரே அப்படின்னு. எனக்கு தெரியும் உங்கள் பக்தி என்னங்கிறது தெரியும், இருந்தாலுமே அயோத்திக்கு போங்கன்னு நான் நிர்பந்திக்கிறதுக்கு காரணம் இருக்குது, ஏன்னா கொண்டு போய் விடுன்னு சொல்லியிருக்கார், கொண்டு போய் விட்டுட்டேன்னு அங்கே போய் தெரிவிக்கிறதுக்கு யாராவது வேணும். முதல் விஷயம், கௌசல்யம்மா அப்பா எல்லாருக்கும் சமாதானம் சொல்கிறதுக்கு யாராவது வேணும், அப்பாவுக்கு நீங்கள் தான் உரு துணையாக இருக்கணும். இக்ஷ்வாகூணாம் தொயா துல்லியம் சுகிருதம் நோபலக்ஷயே, உங்களைப் போல ஒரு சுகிருத்து அப்பாவுக்கு நான் யாரையும் பார்த்தது இல்லை, நீங்கள் இருக்கிறதுல அவர் சமாதானமாக இருப்பார், அதனால் நீங்கள் கிளம்பி போங்கோ, இனிமேல் எனக்கு தேர் தேவையில்லை, சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் நானே கிளம்பிடுவேன், நானே பார்த்துக்கிறேன். ராமர் விடையை கொடுத்துட்டார், சரி அப்படித்தான் கிளம்ப வேண்டியது தான், பிரபுவோட அவருக்காக தான் இருக்கும், கிளம்பலாம் அப்படின்னு இப்படி திரும்பி தேரை பார்க்குறார். அந்த தேரில் உள்ள குதிரைகள்லாம் குழம்படிய பூமியில் கீறிண்டு கண்ணில் கண்ணீர் விட்டுன்னு ராமர் போகிற திசையை நோக்கி தலையை தலையாக ஆட்டுறதான். என்ன பண்ணுறது,
மறுபடியும் ராமரை பார்த்தார். இமே சாபி ஹயாஹா வீரே யதி தே வனவாசினஹா பரிச்சரியாம் கரிஷ்யந்தி பிராப்ஸ்யந்தி பரமாம் கதிம். இந்த குதிரைகள், இந்த குதிரைகளாவது உங்களோட காட்டுக்கு வரட்டமே, உங்களுக்கு சேவை பண்ணட்டமே. தேவரீர் சர்வபூத சுகிருத்தாக இருக்கிறதுனால இந்த குதிரைகள் கூட உங்களை விட்டு பிரிஞ்சு அழறது. இந்த குதிரைகள் உங்களோட வரட்டமா? அந்த குதிரைகள் வந்தது அப்படின்னா அந்த குதிரைகளை பார்த்துக்க ஒருத்தர் வேணுமே, அதனால் அடியேனும் ஒரு வேணும் இல்லையோ அப்படின்னு குதிரைகளை புருஷகாரமாக கொண்டு ராமர சரணாகதி பண்ணுறார். என்ன எத்தனை தின்ன பித்தம் தெளியும்பா. அது மாதிரி எப்படியோ யாராவது நம்மளை ராமரோட சேர்த்து வச்சுட்டா போகிறோம், யாராக இருந்தால் என்ன என்கின்ற ஒரு பாவத்தில் இந்த குதிரைகளோடு கூட நானும் காட்டுக்கு வந்துடுறேனே, இந்த குதிரைகள் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு பிராப்ஸ்யந்தி பரமாங்கதிம் பரகதியை அடையும். பரகதியை அடையும் அப்படின்னா வேற ஏதோ ராமர் ராமர்னு பேசிகிட்டே இருக்கிறவர் திடீர்னு என்னமோ பரகதி அது இதுன்னு பேசுகிறாரே, அதாவது ஐஸ்வர்ய கைவல்யங்களை சொல்கிறாரா அல்லது வைகுண்டத்தை தான் சொல்கிறாரா அப்படின்னா அதெல்லாம் சொல்லலை. பின்ன எதை சொல்கிறேங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்துகிறார். தவ சுஸ்ரூஷணம் மூர்த்னா கரிஷ்யாமி வனே வசன்னு அயோத்தியாம் தேவலோகம் வா சர்வதா பிரஜஹாம்யகம். எனக்கு உங்களை விட்ட பரகதி வேறு எதுவும் தெரியாது. உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறத சாதனையாக நான் நினைக்கல, இது ஒரு சாதனை, இந்த கைங்கரியம் பண்ணி ஏதோ ஒரு சாத்தியத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கல. கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது சாத்தியம், அதுதான் லட்சியமே. கைங்கரியம் தான் புருஷார்த்தம், வேறு புருஷார்த்தங்கள்லாம் தெரியாதவன் தான். ராமருக்கு பண்ணுற கைங்கரியம் தான் புருஷார்த்தம். சொர்க்க மப வர்க்கம் காமயே நாஹம் சுந்தர சரணா தவ தாசோஹம் சீதாவல்லபா விநாசய மோஹம் ஸ்ரீராகவா குரு கிருபா பிரவாஹம் ஜன்மனி ஜன்மனி தவே பக்திம் தேஹி மே கிருபயா ராகவா. எவ்வளோ பெரிய பிரமிக்கக்கூடிய விஷயம் உலகம், எதெல்லாம் கண்டு பிரமிக்குமோ அது எதுலேயும் எனக்கு பிரமிப்பு கிடையாது. ஏதோ ஒரு பெரிய யோக சித்தர் வந்துவிட்டார், பெரிய பெரிய மிராக்கள்லாம் காட்டுறார், காட்டட்டமே இருக்கும் இருக்கும் அப்படின்னார் ஒரு முறை ராமாயண மாமா. ராமாயண மாமா பாராயணம் பண்ணிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஏதோ சில பேர்கள் பேசுறதெல்லாம் அவர் காதில் விழுந்தது. அங்கேயும் சுற்றி பார்க்குறார், ரூபம் இல்லை, ஏதோ நன்னா பேசுகிறார். பேசுறது வந்து இவர் பெரிய பாக்யவான் அப்படின்னு பேசுகிறா, அது அவர் காதில் விழருது. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் இடத்துல வந்து யாரோ பேசிகிட்டே இருக்கானா பாராயணம் பண்ணும் பொழுது அப்படின்னார். அப்படின்ன உடனே அண்ணா சொன்னான், தேவாள்லாம் உங்களை பார்த்து பேசுகிறாளோ என்னவோ. அதுக்கு இவரோட பதில் என்னென்ன இருக்கும் இருக்கும், அது அதில் ஒரு பிரமிப்போ ஒரு ஆச்சரியமோ அப்படின்ட்டு போயிட்டார். அவர் மாட்டம் பாராயணம் முடிஞ்சு மாத்தியானிகம் பண்ணும், அதுக்காக போயிட்டார் அவர். சொர்க்க மப வர்க்கம், சொர்க்கத்துக்கு தான் இந்த கதின்னா அப்பவர்க்கத்துக்கே அதான் கதியா. அப்பவர்க்க பிரம்மபட்டமே கொடுக்குறேன்னாலும் கைவல்யமே கொடுக்குறேன்னாலும் அதெல்லாம் அதை பற்றி ஒரு அபேட்சையும் இல்லை, உபேட்சையும் இல்லை, அதில் ஒரு வெறுப்பு அப்படிங்கிறதும் இல்லை, அதை பார்த்து ஒரு பிரமிப்பும் இல்லை, ஒரு ஆச்சரியமும் இல்லை, ஆஹா எனக்கு கொடுக்க போகிறாளா இதெல்லாம் அப்படின்னு இல்லை. சுந்தர சரணா தவ தாசோகம் ஏன் இல்லை அப்படின்ன, உங்களோட தாசனாச்சேனா, நான் யார், உங்களுடைய திருவடி சாயல இருக்கிறவனாச்சே, உங்கள் திருவடி சாயல இருக்கிறவன் அப்படின்னா சீதாபதே பதாம்போஜம் சேவேகம் மாருதிரியதா,
இதுவும் அண்ணாவோட ஸ்லோகம் தான், சப்தரூப நிரூபணம். அப்போது அது மாதிரியான ஒரு ஸ்திதி, பெரிய ஸ்திதி. தரிச்சே ஸ்லாக்கியவான ராமதாஸ்ய, உங்களுடைய திருவடிச்சாயில் வாழ்ந்துட்டுருக்கிறவன், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கிறவன், எனக்கு வேறு என்ன வேணும், என்ன வேணும்? எப்பேற்பட்ட திருவடியில் இருக்கிறவன், சுந்தர சரணா, சுந்தரமான திருவடி. சுந்தரமான திருவடின்னா என்ன அர்த்தம்? உந்தி கிளேதனேங்கிற தாத்துலேன்னு வந்தது தான் சுந்தரம். அதாவது நினைக்கிற திருவடின்னு அர்த்தம், வெட்டு பண்ணுற திருவடி, சுஷ்கமான மனசையுமே கூட உருக வைக்கக்கூடிய திருவடி. தண்டகாரண்யத்தில் உள்ள முள்ளில் பட்டு அந்த திருவடி, அது விசிராந்தி எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த ராமபக்தனுடைய ஹிருதயத்தில் வைக்கப்பட்டிருக்கான். சுக்கர் சொல்கிறார், வித்தம் தண்டக கண்டகைஹி சுபாத பல்லவம் ராமஹா. அப்பேற்பட்ட அந்த திருவடி, அந்த திருவடி நுழைஞ்ச உடனேயே சுஷ்கமான மனசு கூட அப்படியே உருகி போயிடுறதான். அதனால சுந்தர சரணா, அப்பேற்பட்ட திருவடியை பிடிச்சிட்டுருக்கேன் ஹனுமார் மாதிரி என்று இருக்கும்பொழுது, தவ தாசோகம், அடியன் உங்களுடைய தாசங்கும் பொழுது எனக்கு என்ன என்ன குறைச்சல், எனக்கு சொர்க்கம் வேணும்னு நினைப்பேனா, அபவர்க்கம் வேணும்னு நினைப்பேனா? எதுவும் நினைக்க மாட்டேன்.